சைஸ் ஏழுன்னு ஒரு படம், ஒத்த செருப்பு சைஸ் ஏழு, சரியா எழுதிக்கணும், ஒத்த செருப்பு சைஸ் ஏழு. அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து 19th, கமல் சார் வராரு, சங்கர் சார் அவங்க தலைமையில். இந்த படம் வந்து ஒரு சிங்கிள் ஆக்டரை வச்சுட்டு பண்ணுற படம், உலகத்தில் வரைக்கும் ஒரு 12 படங்கள் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 in 12 ஃபிலிம்ஸ். அதில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல், எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு நடிப்பு எல்லாம் ஒரே ஒருத்தர் பண்ணுறதுனால இது வந்து உலகத்தில் முதல் படம் இந்த மாதிரி ஒரு முயற்சி. ஸோ அந்த படம் தான் என்னுடைய அடுத்த படம், இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு அயோக்கியா. இன்னொரு படம் வரப்போது திட்டம் போட்டு திருடுற கூட்டம், அது வந்து அரசியல் படம் அல்ல. நடிகர்கள் மனிதர்கள், அதை நம்ம வரவேற்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். அவங்களுடைய தொழில் இந்த மாதிரி வேர்க்காத ஒரு தொழில், அப்படியே ஜாலியா ஏசிக்குள்ள இருக்கிற ஒரு தொழில், அதை விட்டுட்டு இறங்கி வந்து மக்களுக்காக வேலை செய்யறது நடிகரா இருந்தா என்ன கலெக்டரா இருந்தா என்ன. சோ அவங்களை நம்ம வரவேற்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீங்க யார மனசுல வச்சு கேட்டாலும் சரி. மேடம் உங்களது படங்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இப்பதான் ரிலீஸ் ஆயிட்டு தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து சசிகுமார் சாரோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த டைட்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் வி ஷூட்டிங் வித் சசிகுமார் சார். இன்னும் டைட்டில் வைக்கல. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த டான்ஸ் இருக்கலாம், ஆக்டிங் இருக்கலாம், பிகாஸ் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராஃப்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பர்ட், டைரக்டர், ஆக்டிங், கொரியோகிராஃபி, டான்சிங், எனி திங். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ. பிரபுதேவா சார் கூடயும் நம்ம ராகவல்லா இருந்து ரெண்டு பேரும் இல்லை, இது அவங்களோட யார் கூட அவங்களுக்கு கடினமாக இருந்துச்சு? சுத்தமா கிடைக்காது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் தான் கொஞ்சம் 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 டான்ஸ் பண்ணி பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். ஏதோ ஒரு கொஞ்சம் ஆட முடியும் மாதிரி இருக்கு இப்போ, அப்படி எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் ஐ ஓவ் டு அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் டூ ஆஃப் தெம் வில் பி லாரன்ஸ் மாஸ்டர் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர். ஆமாங்க, ஃபுல் லிஸ்ட் இருக்கு, அதுக்கு இன்னொரு பிரஸ் மீட் வைக்கலாம், இப்போ போய் பிரியாணி சாப்பிடலாம் வாங்க.